ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எலக்ஸாண்ட் கேம் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபேஷனாக நம்ம ஃப்ரெண்டு கூட ஓபி சம்பவம் கூட ஒன்றையும் வந்தாங்க ஈஸ் அடிப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு ஒன் டாப் வில்லும் பாருங்கள், தரமான ஒன் டாப். இந்த ஒன் டாப்புக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இவன் யாரும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான், இங்கே ஸ்கூல் ஃப்ரெண்டு ப்ளஸ் ஏரியா எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ இந்த வீடியோவில் அப்புறம் அவன் கூட தான் சொன்னி ஒன் அடிப்போம், ஒன்லி ஒன் டேப் மேட்ச் தான். ஸோ மண்டலம் தெரிக்க விட்டுருப்போம், அவன் மாற்றி ஒன் டேப் அடிப்பான், நான் மாற்றி ஒன் டேப் அடிப்பேன், வேறு லெவலில் இருக்கும் நண்ப மேட்ச்சு. ஸோ இதெல்லாம் புதுசாக வருவேன் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம கூட சீக்கிரத்தில் 300 சப்ஸ்கிரைபர் போகிறோம். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்ம 300 சப்ஸ்கிரைபர் போக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி கைஸ், ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் பண்ணிட்டான், போடும் மண்டை மண்டை சாமா. எனக்கு இந்த மேட்ச் கையும் வரல, அவ்வளோலாம் வரல. ஸோ வேறு லெவல் தலைவர் மூமெண்ட் கொடுத்துனே இருக்காரு, வேறு லெவல்லாம் வருவாங்க ஈஸ் அவன் ஸ்னைப்பர் பிளேயரு. வேறு லெவலில் எம்எட்டுக்குள்ளே கட்சினா போதும், மண்டே காமிச்சாலே நான் கிங்ஸன் மாதிரி அடிப்பான். ஸோ வேறு லெவலில் ஆடுவான் அவ்வளோ சொல்லி வாங்க முடிக்கலாம். அதுக்குள்ளே M10 ஒரு ஒன் டாப்பு, வேறு லெவலில் ஆடுவாங்க நண்பா, வேறு மாதிரி ப்ரோ பிளேயரு. ஸோ இது இது யார் வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின் பண்ணிட்டோம். இதே மாதிரி யார் கூட ஒன் வி ஒன் போடணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ஒன் வி ஒன் போடலாம். நம்ம யூடியூபர்ஸ் கூட, சின்ன ஸ்மால் யூடியூபர்ஸ் கூட போடலாமா, இல்லை யார் கூட வேணால் போடலாம்னு சொல்லுங்கள். ஸோ நான் அவங்களுக்காக கேட்டு பார்க்குறேன். ஸோ ஓகே, ஸோ அப்படியே போகலாம். இந்த ரவுண்ட் தரமான ஒரு ஒன் டாப் இல்லை, போடு மண்டசம் வேறு லெவலு. ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு, வேறு மாதிரி ப்ரோ. ஸோ அதுக்குள்ளே 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ லாபாபோ வேறு பார்த்தீங்கன்னா போடு மெட்கிட்ட சுற்றுறான் நண்பாவன். ஸோ இந்த வீடியோக்கு லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம்னு பார்த்தா வைக்கலாம், ஆனால் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் லைவ் போட பார்க்கலாம். ஸோ லைவ் போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது, முன்ன மாதிரிதான் இல்லை நண்பா, வியூஸ்லாம் சுத்தமாக குறைஞ்சிச்சு. ஸோ நம்ம 300 சப்ஸ்கிரைபர் போகலாம், போனோடனே கிவ்அவே ஆகலாம், பார்த்துக்கலாம் போக. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 10 லைக் டார்கெட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் டார்கெட், 10 லைக் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டாப் மேட்ச் தான், செம்மையாக போயிருக்கும் நண்பா. பார்த்தீங்கன்னா லாங் ஜோன் வரைக்கும் வந்துச்சு இந்த ரவுண்டு, லெஃப்ட் வருவானா ரைட் வருவானா ஜிக்ஜாக் மூமெண்ட் போட்டான் டப்புன்னு. இப்போ நம்ம ஏறு போயிட்டு அவுட் ஆயிடுவோம், சுற்றுவோம், டிஃபீட். ஓடு ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தா வேலைக்கு அவ்வளோ தம்பி இஸ்டாடி ஓடு தினாண்டாமிக்கு நோ மெக்ஸிட்டு ஓடு அழிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம தம்பி ஜோனில் எலிமினேட்டட், ஜோனில் எலிமினேட்டட் ஆகிட்டோம். எம்டென்னா என்னன்னு தெரியல, தரம் அண்டா போகுது எல்லா கண்லேயும். ஸோ நம்ம ஏபிசிடி எடுக்கல எத்துவா தெரியலையே. இந்த மேட்ச் எப்போனா ஆடப்பட்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆடிட்டோம் இந்த மேட்ச்சு. ஒரு வாரம் அப்டேட் விட்டேன்னு தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தலைவரிக்கு நினைத்தான் அவன் ஏபிசிடி வச்சுருந்தான், டபுள் வரலா. ஸோ இந்த ரவுண்டு ஒரு ஒன் டாப் இல்லை நண்பா, தாராளமான ஒன் டாப் இல்லும். ஸோ என் ஃபோன் இப்போ தான் கொஞ்சம் லாக் அடி ஹேங் ஆகாமல் இருக்குது, பரவாயில்ல முன்னாள் செம்மையாக ஹேங் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கிலோவில் போட்டு வருவான் மண்டை சொட்டுப்பா, ப்யூர் ரெட்டு வர மாதிரி ஒப்பி பொல்த்தே கை ஒப்பி பொல்த்தே. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா தரமான சொன்னேன், நம்ம அழுத்து பிடிச்சிருவோம் நண்பா, அழுத்து தரமான அழுத்து அழுத்திடுவோம். சரி நம்ம பார்ப்போம் அப்படியே போடு. சிறான் டேமேஜு சிறான் டேமேஜ்லாம் இல்லை டேமேஜு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவர்ஸால் இன்னும் ப்ரூவ் பண்ணுறோம், 50 கிலோவில் கூட ஒழுங்காக போடல, அவ்வளோ பெரிய ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, ஏன்னா தீபாவளிக்கு என்ன மேட்ச் எடுத்து தெரிஞ்சுக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்.
நான் எது எடுக்கிறதுனே தெரில, ஒரு கன்ஃபியூஸில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வயசு பாப்போம், வேறு மாதிரி போடு போடு வேலைக்கு அவ்வளோ தம்பி. தலைவர் பேக் அடிச்சுன்னு இருக்கான், அது மெட்கிட்டில் போல். ஸோ தலைவர் மெட்கி இது சுற்றிக்குள்ளால் பட்டு மெட்கிட்டு தம்பி சுற்றுறாங்க. போடு நம்ம அப்படியே வயிற்று போகிற மாதிரி வந்துட்டாப்போ அடிக்கலாம்னு பார்த்தேன், வாய்ப்பு இல்லை ராஜா. ஒரே ஒரு பாடி சர்க்கிள் தாங்க சந்தர்ப்பம், மீது எல்லாம் ஹெட்ஷாட் தான் வரும். சரி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தரமான நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டா பச்ச மாதிரி டெசர்ட்டிக் இல்லை, அதுக்கெலாம்னு பார்ப்பேன். ஸோ என்ன நடக்குதுன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. தலைவர் பேக்கப் லோவர்லாம் போட்டு ஓடுறான், ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நம்பா. என்னை பார்த்து ஒரு பையன் பயந்து பின்னாலே பேக் அடிக்கிறான்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பேன். ஸோ எல்லாம் சும்மா ஃபன்னுக்காக சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இது க்ளோவில் மாட்டி விட்டா 6 நிமிஷம் வீடு பிடிச்சா தென் போடு தலைவர் வெஸ்ட் போடல போடு இல்லையா. ஸோ கிண்ட வந்துடுச்சு. ஸோ வெஸ்ட்ல ஒரு தரமான மூஞ்சில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது நண்பா. அப்படியே வெஸ்ட் போடலன்னா அப்படியே ஈஸியாக நம்ம தானே இந்த ரவுண்டு வின்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோவல் போடாமல் பபு பபுன்னு நின்றுப்பேன். ஸோ சுற்றி க்ளோவில் போடு, சுற்றி மெச்சிட்டேன், சுற்றி மெச்சிட்டேன். ஸோ வேறு லெவல் வந்துட்டான் தலைவர், சுற்றி என்ன நம்ப வர்றாரு. முடியுமா முடியுமா என்ன தலைவன் தலைவன் வேற ரோகம் போடு தரமான வந்துட்டு மண்டா சாம தெரிச்சிருச்சு. இப்போ எவ்வளோ ரவுண்டில் இருக்கும், 6 6 நினைக்கிறேன், 6 தெரியலையே. ஸோ இப்போ தான் நம்ம ரொம்ப கேர்லெஸ் ஆடிடுவோம் நண்பா, ரொம்ப கேர்லெஸ்ஸு. வாழ்ந்து நம்ம தான் வேணுனே ஒப்பா, நம்ம தான் மண்டிலே ஒப்பா வந்துட்டு. ஏன்னா அங்கே ஐஸ் பண்ணியிருக்கானான்னு தெரியல, தெரிய மாட்டேங்குது. ஓடு ஓடு, அழுதான் பாட்டிலே அழுத்தி விட்டான், அழுத்தி விட்டியடா அழுத்தி விட்டேன். ஸோ இந்த மேட்ச் லாங்கில் ஆடுறான் தலைவர். ஸோ ஏபிசிடி வச்சுருக்காங்கன்னா ஏபிசிடியாக டெசர்ட்டாக வச்சிடலையே, ஓடு அழுத்திக்கலான்னா பார்த்தேன். சரி ஆனால் தப்பு, ரூல்ஸாக மீறக்கூடாதுடா சாண்டி சொல்லிட்டு பாடுங்க. ஓ போடு போடு தலைவர், சுற்றி போடு க்ளோவால் லூசு மாதிரி உளறான்னு கேட்பீங்க. போடு தரமான வந்துட்டு அப்படி ஹெல்மெட் செதறிச்சு நண்பா, போ மண்டிலையும் வச்சாங்க படமா. ஒரு 2 ரவுண்ட் தான் பண்ணலாம். ஸோ போடு, ஐயோ தரமான வந்துட்டா போ. ஸோ ஐயோ மண்டையை காமிச்சாலே தலையை காமிச்சாலே அடிக்கிறான், இப்படி ஒரு வண்டா பிடிப்பான். ஐயோ எனக்கு அள்ளு ஒட்டி சிந்தரவுண்டோட என்னடா வின் பண்ணுறான் போலன்னு. ஸோ பாப்போம் போடு ஒன்றா போடு தரமான எட்டு அச்சுலான்னு பார்த்தேன், அச்சுலான் நான் அப்பயே முடியா. சரி பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. நம்மளோட மெட்கிட்ட சுற்றுப்போம், பார்த்தாதான் நம்மகிட்ட மஷ்ரூம் இருக்கு, தரமான கஞ்சி பிஸ்னஸ் அடிப்பட்டுங்க ஆற்றுல. இப்படி யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ பார்ப்போம் தலையிட எதிரெதிரி பார்க்குறேன், ஐயோ சார்ஜ் 20 தான் இருக்கு, தட்டி விட பேங்க ஆரம்பிச்சிடும் நினச்சேன் ஆகலை. பார்த்தீங்கன்னா என்ன கிளிச்சுங்க, இது வெறுப்பு ஏற்றுதுங்க, தரமான கிளிச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னா தெரில, இதெல்லாம் தாங்கிட்டு ஆட வேண்டியதான். அச்சுலாம் செம கிராண்டாக இருப்பேன், போடு மண்டிலேயே வச்சா பாருங்க ஒன் டேப். அப்போ புரிஞ்சுதான் இவன்கிட்ட ஓப்பன்ல வரக்கூடாது தலையை காமிச்சிட்டு. இந்த ரவுண்டை பாருங்க நான் எப்படி க்ளோவால் போட்டு ஆடுவேன்னு, க்ளோவாலாக போட்டு ஆடினு ஒரே க்ளோவால் தான். ஏன்னா ஓப்பனில் தலையை காமிச்சாலே வண்டா படிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நம்மளும் நாங்கள் எல்லாம் அப்படியே வண்டா படிப்போனா அதை அடிப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த போடு சே இந்த எப்படி ஆச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எட்டு உழுந்ததாக தெரில, எனக்கு உழுந்த மாதிரி காமிச்ச அந்த புல்லட்டு. ஸோ பார்ப்போம், ஸோ வேற மாதிரி ப்ரோ. ஸோ 67 டேமேஜ். சரி இப்படியே பாடியிலே அழுத்து பாடியிலே முடியாச்சுலான்னு பார்த்தா தலைவர் கிட்ட பேக் எடுக்கிறான்.
சரி நம்ம லாங்கில் இருந்தால் முடிச்சிருவோம். நானும் ஷார்ட்டில் ஏறினே இருந்தேன், டப்புன்னு ஒரு க்ளோவில் வச்சான், வேற லெவலில் மூளை யூஸ் பண்ணி ஆடுறான் அவன். ஆனால் பேச்சு பேச்சு வாய்தான் பேசி பேசி வாய்தான் ஒழிக்குது. ஸோ பார்ப்போம் வேற மாதிரி ஒன் டாப் விழுமா. தலைவர் அங்கே லாங்கில் ஓட்டார், ஒன் டாப் அப்படியே அங்கேருந்து அடிக்கிறேன்னு எனக்கு ரெண்டாங்கன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்படி பின்னாடி ஓடுறாரோ ஓடு மண்டசா மாட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய் 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 எல்லாருக்கும் பாய். ஸோ நம்ம இன்னொன்று வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ், பாய்.